என் பெற்ற தாய்மார்களே, அன்பு உள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, மாணவ மணிகளே, மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரிகளே, ரசிக பெருமக்களே, பொதுமக்களே, உங்கள் அனைவரையும் எங்களது கலைக்குழுவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த நாடக கலையை வளர்த்த தவ திரு சங்கர்தாஸ் சுவாமிகள், சூடியூர் கனகசுவாமி பிள்ளை அவர்கள், நமச்சிவாயபுரம் என்எஸ் வரதராசன் ஐயா அவர்களின் பாதம் தொட்டு வணங்கி, தஞ்சாவூர் எம் கே முத்துசாமி ராஜநடிகரின் மகனாகிய சமய கருப்பு ஆகிய நான் மாமன்னர் ஹரிச்சந்திரன் பாத்திரம் தாங்கி உங்கள் அன்பையும் ஆசையும் பெற உங்கள் முன்னால் வருகிறேன். நன்றி, வணக்கம்.
தெய்வமே கிருபமே ஐயா
அல்லும் பகலும் அணிதினமும் திருவடியை பணிந்திருந்தேன். இறைவா நான் என்ன குற்றம் செய்தேன்? இல்லை என்று வந்தவர்களை அள்ளி அள்ளி கொடுத்தேனே, அதான் நான் செய்த குற்றமா? இந்த ஏழையின் மீது கதை கண்டிருந்த அன்புரிய வாழ்க்கையா இறைவா? Oh,
Thank you.
பணிமுடி மண்ணிலே சாய்ந்து விட்டது என்று கூட நான் கவலைப்படவில்லை. அதற்கு மாறாக எனது நெஞ்சம் இந்த திருமுடியிலே பதித்திருக்கின்ற நவரத்தின கற்கள் முனிவரின் பாதத்தை புண்படுத்தியதோ என்று பாதத்தை தொட்டேன். நான் அனுப்பிய மாதர்களை ஏன் அழித்து துரத்தினார்? ஏன் கோபம் தீர வேண்டும் என்றால் அந்த மாதர்கள் இருவரையும் நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றார். அனைத்து முடந்த தாங்களா இவ்வாறு கூறுவது? நான் திருமணம் முடித்தவன், எனக்கு ஒரு மகன் இருக்கிறார். சுவாமி, எல்லாவற்றையும் அறிந்த தாங்கள் அறியாதது போல் பேசுகிறீர்கள். வேண்டாம், அதற்கு மாறாக கடலே
Thank you.
வாங்க மண்பெறவில்லை. கடைசியாக காலகண்ட ஐயர் அவர்களுக்கு வாங்கினார், மொழிவருக்கு செல்ல வேண்டிய பொருளை கொடுத்தார், என் கண்ணெதிரை அடித்து இழுத்து சென்றார். சரி, பட்டகலம் தீர்ந்து விட்டது என்று மன நிம்மதியோடு இருந்தி நட்சத்திர ஓடோடி வந்தார். ஹரிச்சந்திரா, உன்னுடன் 48 நாள் கஷ்டப்பட்டு வந்திருக்கின்றேன், எனக்கு என்ன தரப்போகிறாய்? 16,000 பொன் கொடுத்தால் இல்லை என்றால் இந்த பொருளை முனிவருக்கு கொடுக்க மாட்டேன், நான் வைத்துக் கொள்வேன் என்றார். சுவாமி, இனிமேல் என்னிடம் என்ன இருக்கிறது? ஏன் சுவாமி என்றே நீங்க இருக்கிறாயே, உன்னை விட்டுக் கொடுக்கலாம் அல்லவா என்றார். அவர் சுவாமி, என்னை நான் மறந்துவிட்டேன் என்று சொல்லி மந்திரியாரிடம் சொல்லி என்னை விலைகுறை செய்தேன், யாருமே விலைக்கு வாங்க முன்வரவில்லை. இந்த பாவியாகினார் என்னை நானே விலைகுறை சென்று போகிறேன் இறைவா, எஜமான கட்டளைப்படி மயானத்தை காக்க புறப்படுகிறேன்.